அன்பார்ந்த நேயர்களே, யாரிவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவிருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் மிகவும் குறைவு, ஆனால் அனைவருடைய புரிதலில் தவறாக இருக்கின்றது. அநேகர் ஏசு கிறிஸ்துவை தங்களுடைய சரீர தேவைகளுக்காக மட்டுமே தேடுகின்றார்கள். சிலர் அவர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்தால் அவரை நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள். ஏசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது அவரை தேடி வந்த ஜனங்களிடத்தில் என்ன சொன்னார் என்பதையும், ஏசு கிறிஸ்துவை நாம் எதற்கு தேட வேண்டும் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்குகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் முழுமையாய் சரியான விதத்திலே அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்தமான கடவுளின் வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நாங்கள் கடவுளின் செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். என்ன காரணம் இதற்கு? நீங்கள் சரியான விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், சரியான விதத்திலே நீங்கள் அவரை அணுக வேண்டும், வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். பல நேரங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் போது பல விதமான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் அவரை பற்றி அறியாமல் இருக்கிற மனிதர்கள் உலகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிலர் நன்றாக அறிந்திருப்பார்கள், ஒரு சில விஷயங்களில் அவர்களுக்கு தொடர்புகளும் இருக்கும். நிறைய நேரங்களில் நாங்கள் பார்க்கிற காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த தொடர்பிலே அவர்கள் சரியான தொடர்பை வைத்து கொள்ளாததினாலே அவரை முழுவதுமாய் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாமல் தூரம் நிற்கிற வேதனையான காட்சியை பல நேரங்களில் நாங்கள் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அறியாமல் இருப்பது என்பது ஒரு வேதனை என்றால், அறிந்தும் சரியான விதத்திலே அந்த தொடர்பை வலுப்படுத்தாமல் இருப்பது என்பது அதைவிட வேதனையான ஒரு காரியம் இல்லையா? ஒருவேளை நாம் ஒரு நாள் என்ன சொல்லுவோம், ஒன்று எனக்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்லிவிட்டால் அது ஒரு வகையிலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, எனக்கு விஷயமே தெரியாது. ஆனால் தெரிஞ்சிருந்தோம், ஆனால் அதை சரியான விதத்தில் நாங்கள் புரியாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ வேதனையான காரியம் இல்லையா? அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். யார் இவர் என்கிற அந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பே அதற்காகத்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார், அவரை நீங்கள் எப்படி வாழ்க்கையில் புரிந்து கொள்வது, எப்படி அவரை அணுகுவது, எப்படி அணுகினால் நீங்கள் அவரால் ஆசீர்வாதம் பெறலாம், இதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம். யோவான் என்கிற புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் என்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 4வது புத்தகம், இதில் 6வது அதிகாரத்தில் இயேசு ஒரு அற்புதம் ஒன்றை செய்ததாக அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் கிடைக்குமானால் அல்லது புதிய ஏற்பாடு கிடைத்தால் நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். ஒரு பெரிய கூட்டம் மக்களுக்கு இயேசு ஒரு முறை போதனை செய்தார். அவர்கள் சாயங்காலம் வெகு நேரம் அவரோடு இருந்ததினாலே அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லாத நிலையிலே அந்த கூட்டத்திலிருந்த ஒரு சிறுவன் 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் அவன் தன்னுடைய உணவுக்காக வைத்திருந்தான். அதை அவன் கொடுக்க முன்வந்தான். இயேசு அதை ஆசீர்வதித்து அங்கே இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வயிறார உண்டு செல்வதற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்கிற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே
இயேசு இந்த அற்புதத்தை செய்த போது அன்றைக்கு அவர்கள் மிகவும் மனம் குளிர்ந்தவர்களாக சந்தோஷமானவர்களாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இது ஒரு மாலை நேரத்தில் நடந்தது. ஆனால் இயேசு என்ன எதிர்பார்த்தார் அவர்களிடத்தில்? அவர் தேவனுடைய குமாரன், கடவுளுடைய குமாரன் என்கிற விதத்தில் இவர்கள் தொடர்ந்து தன்னை தேடி வரும்போது தன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிற ஆன்மீக ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய ஆன்மீகம் தொடர்பான கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பூரணமாக அனுபவித்து கடவுளை தங்கள் வாழ்க்கையிலே சரியான விதத்தில் புரிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அடுத்த நாளும் இந்த கூட்டம் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இயேசுவோ மனவேதனையோடு அவர்களோடு பேசினார். ஏன் தெரியுமா? அடுத்த நாள் மறுபடியும் இந்த கூட்டம் இயேசுவை தேடி வந்தபோது அவர்கள் இயேசுவுக்காக அங்கே வரவில்லை, அல்லது அவருடைய போதனைகளுக்காக அவர்கள் வரவில்லை. முந்தின நாள் வயிறார உண்டு போனார்கள் அல்லவா, அந்த உணவை மையமாக வைத்துதான் அடுத்த நாள் இன்னும் ஒரு பெரிய கூட்டமாய் வந்து அவர்கள் என்ன திட்டமிட்டார்கள் என்றால், இந்த இயேசுவையே நமக்கு ராஜாவாக்கிவிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு குறையே இருக்காது, அதனால் இவரை ராஜாவாக்கிடுவோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே யூதர்கள் ரோமர்களுக்கு அவர்கள் கீழ்பட்டிருந்தார்கள். ரோம சாம்ராஜ்யம் இந்த பாலஸ்தீனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். எனவே அவர்களுக்கு எதிராக இவரை நிறுத்தி இவரை ராஜாவாக்கிவிட்டு இவருடைய தலைமையில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் இயேசுவோ என்ன சொல்கிறார் என்றால், நான் ஜீவ அப்பமாக உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு உயிருள்ள உணவாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அப்படியானால் என்னை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வதின் மூலமாக, என்னை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிப்பதின் மூலமாக உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் உயிர் பெறுவீர்கள். எப்படி ஒரு உணவை சாப்பிட்டால் சரீரம் பலனடைகிறதோ, அதே போல ஆன்மாவின் உணவாக நான் வந்திருக்கிறேன். என்னை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் ஆன்மா உயிர் மீட்சி அடையும். நீங்கள் ஒரு காலம் நீங்கள் ஆன்மாவிலே மரணத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது பிசாசும் அவனுடைய தூதர்களும் இருக்க போகிற நரகத்திற்கு அல்ல, கடவுளுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திற்கு நீங்கள் வருவீர்கள். நித்திய நித்தியமாய் அவரோடு நீங்கள் வாழலாம். இதை தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்களுக்கு அதில் நாட்டம் இல்லை. ஆண்டவர் சொன்ன விஷயத்தில் நாட்டம் இல்லை. அப்படியானால் இப்போ அவங்களுக்கு முன்னால் ரெண்டு வகையான உணவு. ஒன்று, அவர்கள் முந்தின நாள் சாப்பிட்ட அப்பமும் மீனும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அந்த மாதிரி ஒரு அப்பம் அல்ல, வாழ்க்கைக்கே உணவாக வந்திருக்கிற என்னை பற்றி நான் சொல்லுகிறேன். அப்படியானால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும்ல, அடே அப்பா இது அதை விட எவ்வளோ நல்லது, ஏன்னா அதை சாப்பிடலாம், அது ஜீரணம் ஆயிரும், திரும்ப பசிக்கும், அதை சாப்பிட்ருவோம், அதை சாப்பிட்டுட்டே இருப்போம், அது ஒரு நாள் செத்து போயிடுவோம். ஆனால் இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உணவாக, என் ஆன்மாவுக்கு உணவாக அவர் மாறி விடுவாரானால், ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் மரணம் அடைந்தாலும் கடவுளோடு நித்திய ராஜ்யத்தில் நான் வாழுவேன். அதற்காக தான் சொன்னார் இயேசு, நான் அதுக்காக தான் உலகத்தில் வந்தேன். இதைத்தான் அந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவின் மேல் இருக்கிற அந்த கண்ணோட்டங்கள் அவர்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று நீங்கள் எங்களை கேட்பீர்களானால், இந்த வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, மனிதனுடைய பாவத்திற்காக தம்மையே அவர் சிலுவையிலே பலியாக்கி இரத்தம் சிந்தி மரித்து மனிதனுக்கு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து
அவர் கடவுளாக என்றென்றைக்கும் இருந்து மனிதனை ரட்சிப்பதற்காகவே அவர் உலகத்தில் வந்தார் என்று நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, அதுதான் நிஜம். எனவே அந்த கண்ணோட்டத்திலே இயேசுவை அவர்கள் பாராமல் அவர்கள் வேறு கண்ணோட்டத்திலேயே அவரை பார்த்தார்கள். என்னென்ன கண்ணோட்டங்கள் அவருக்குள்ளே இருந்தது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். முதல் கண்ணோட்டம் என்னவென்றால், சரீர தேவைகளில் மையம் கொண்ட வாழ்க்கை. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு சரீரத்தில் இப்போ சாப்பாடு நேற்று கொடுத்த மாதிரி தினமும் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சரீரத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ இவரை நாங்கள் இவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். இதுதானே இன்றைக்கும் நிறைய பேருடைய பிரச்சனை. இயேசுநாதருடைய அன்பிலே, அவர் நம்முடைய ஆன்மாவுக்கு அருளுகிற மன்னிப்பிலே, பாவ மன்னிப்பிலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே, அல்லது ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன் என்கிற வாழ்க்கையில் நாம் நாட்டம் கொள்ளாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு என் சரீரத்துக்கு தேவையான சுகங்கள், பணம், அல்லது எனக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கையின் சௌகரியங்கள், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நான் சுகமாக உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னென்ன சம்பத்துகள், செல்வங்கள், இதெல்லாம் இயேசுநாதர் கொடுப்பாரா? அப்படியானால் நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். நண்பர்களே, இது எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போகும். அழியாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த அழியாத வாழ்க்கைக்கு இந்த அழியாத ஜீவ அப்பமான இயேசு உன்னுடைய ஆன்மாவுக்கு தேவை. எனவே ஆண்டவர் சொன்னார், 25-26 வசனத்தில் நான் படிக்கிறேன், கவனிங்க நீங்கள். இந்த 6 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நிலை வாழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லுகிற உணவாகிய எனக்காக நீங்கள் முன்வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், சரீர தேவைகளை பின்னுக்கு வையுங்கள். ஆனால் அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை, அவங்களுக்கு அதனாலாம் இஷ்டம் இல்லை. இன்றைக்கி இந்த சரீரத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழணும், அனுபவிக்கணும், என்ன கொடுங்க. இதுதான் அவரை விட்டு தூரமாக்கிய அந்த கண்ணோட்டமே ஒரு தவறான கண்ணோட்டம். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை தேடி வரும்போது பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ உலக பிரகாரமான தேவைகளுக்காகவோ சரீர சுகங்களுக்காக மாத்திரம் நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அது மிக அபத்தமானது. இதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டாரானா, உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நிச்சயம் தருவார். ஆனால் அது வாழ்க்கையின் மையமாய் மாறும்போது நீங்கள் கடவுளை விட்டு தடம் புரண்டு வேறு பாதையில் போகிறீர்கள். இயேசு அப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புவதில்லை. யார் ஒருவர் அவரை தம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஆன்மாவுக்கு உணவாக மாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் அவர் நேசிக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்க அந்த பகுதியை படிச்சுட்டே வந்தீங்கன்னா 30 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒரு காலத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்தபோது கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுத்தார். அது அவங்க தயாரித்த உணவல்ல, கடவுள் அவங்களுக்கு கொடுத்த உணவு. ஸோ அந்த உணவை அவங்க சாப்பிட்டு நடந்தாங்க, அவங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் நானும், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு உங்களுக்கு ஒரு உணவை நான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். அவங்க திரும்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயேசுநாதர் தன்னை பற்றி தான் சொல்ல வர்றாருன்றதை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் கேட்டாங்க, அப்படின்னா வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டி, ஒரு அற்புதத்தை காட்டி, நீங்கள் தான் அதுக்கு சரியான நபர் என்பதை எங்களுக்கு நிரூபிங்க, அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் காட்டி மேலேருந்து ஒன்று வர வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை நம்புகிறோம். இதெல்லாம் நீங்கள்
30வது வசனத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், ஏதாவது ஒரு அடையாளம் ஒரு ஒரு சைன் எங்களுக்கு முன்னால் செஞ்சு காட்டுங்க, அப்போ நாங்கள் உங்களை நம்புகிறோம். ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொன்னார், நீங்கள் அடையாளத்தை வச்சு என்னை நம்ப வேண்டியதில்லை, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து நான் என்னை வந்து உங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அதிகாரபூர்வமாக கடவுளால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பதற்காக. எனவே நீங்கள் இந்த அடையாள செயல்களில் நாட்டம் கொள்ள வேண்டாம், என்னையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று ஒரு 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 அற்புதமான ஒரு விஷயம் நடக்குமா, ஒரு 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா, அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்படியெல்லாம் கடவுளை சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சோதனைகளுக்கெல்லாம் ஒரு உட்படுகிறவரும் அல்ல. அவரால் அற்புதங்களை செய்ய முடியும், அவர் அடையாளங்களை செய்ய முடியும், ஆனால் அதை செய்து காட்டி ஒரு மந்திரவாதியைப் போல யாருக்கும் தம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கடவுளுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நம்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அற்புதமானவர் என்பதை நீங்கள் உணர முடியும். ஆனால் அதற்கு நிரூபணமெல்லாம் நீங்கள் வந்து தேடுவீர்களானால் அது மிக ஆபத்தானது இல்லையா? ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் என் பக்கத்தில் வர்றதுக்கு முதல் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சரீர தேவைகளில் மாத்திரமே நாட்டம் கொண்டு என்னை தேடுறீங்க. இரண்டாவது, நீங்கள் அடையாள செயல்களில் மாத்திரமே நாட்டம் கொண்டவர்கள். ஏதாவது அப்படி ஒரு மாயமாக நடக்குமா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, இப்படி ஒரு காரியம் நடந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, அதுவும் உங்களை சரியான விதத்தில் கடவுளிடத்தில் வழி நடத்தாது. இயேசுவை மாத்திரமே நீங்கள் பார்க்க வேண்டும். மூணாவது, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, இயேசுநாதர் இதை சொல்லும்போது, நான் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அது என்ன நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க, அது உங்கள் ஆன்மாவின் பசியை போக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது புரியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இவர், இவங்க அம்மா மரியாள் நமக்கு தெரியுமே, இவரை வளர்த்த அப்பா, அவருடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு, அவரை நமக்கு தெரியுமே, இவருடன் பிறந்த மற்ற சகோதர சகோதரிகளெல்லாம் நமக்கு தெரியுமே, ஒன்று விட்ட சகோதர சகோதரிகளெல்லாம் நமக்கு தெரியுமே, அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுப்பாரு, நான் தான் வானத்திலிருந்து வந்து அப்பான்னு சொல்கிறாரே, அப்போ இவரை எப்படி நம்ம சாப்பிட்றது, இப்படி குழப்பமானாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவரை மனித கண்ணோட்டத்தில் மாத்திரமே பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக பார்க்காமல் மனித குமாரனாகவே அவர்கள் பார்த்து மனுஷனாகவே அவரை தங்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு அவரை பற்றி விவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கடைசியில் அதை சரியாக புரிந்து கொள்ளாமலேயே அந்த இடத்தை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். நண்பர்களே, நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை மனித கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் மரியாளுக்கு இந்த உலகத்தில் கன்னிகையான மரியாளுக்கு பிறந்தவர் என்கிற அந்த மனித கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் கடவுளுடைய குமாரனாக மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். எனவே அவர் கடவுளுடைய குமாரன், அவர் இந்த உலகத்திலே என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் வந்தார், எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறிக்க வந்தார் என்று நீங்கள் நம்புவீர்களானால், அவரை இறைமகனாய் நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இல்லாவிட்டால் நீங்களும் பல நேரங்களிலே மற்றவர்களைப் போல
திருத்தலங்களை தேடி போகிற மக்களைப் போலவே இருப்பீர்களே தவிர திருமகனாகிய இயேசுவின் இடத்தில் நீங்கள் வர முடியாது. என்ன நண்பர்களே, நீங்கள் யோசித்து பார்ப்பீங்களா உங்கள் வாழ்க்கையை? கொஞ்சம் நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தி கொள்வீங்களா? ஒன்று, உங்களுடைய சரீர தேவைகளுக்காக மாத்திரம் மையம் கொண்டு இயேசுவை நீங்கள் தேடக்கூடாது. இரண்டாவதாக, அடையாள செயல்களில் மாத்திரம் நாட்டம் கொண்டு ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்தால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது, நீங்கள் தான் நஷ்டம் அடைவீங்க. மூன்றாவது, மனித கண்ணோட்டத்தில் அவரை பார்த்து அவரை ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு அவரால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவர் கடவுளுடைய குமாரன், உங்களுக்கு வாழ்வளிக்க வந்தவர், உங்கள் ஆன்மாவுக்கு உணவாக வந்தவர் என்று நம்புவீர்களானால் அவரை வாழ்க்கையிலே உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள், இயேசுவே, நான் உம்மை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை சமூலமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஒரு நிமிஷம் நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் இருக்கிற இடத்துல விரும்பினால் நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லலாம். அன்புள்ள ஆண்டவரே, தேவனுடைய குமாரனாகிய உமக்கு என் வாழ்க்கையை சமூலமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும். ஆமேன். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தெளிவான விதத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அழியாத ஜீவன் பேரின்பமே, இயேசு பாதமே பேரின்பமே. அழியாத ஜீவன் பேரின் இன்பமே, அழியாத ஜீவன் பேரின் இன்பமே.
கல்வாரி அன்பை கண்டே என் இயேசையா, என் வாழ்வில் இன்பம் கொண்டே என் இயேசையா, கல்வாரி அன்பை கண்டே என் இயேசையா, என் வாழ்வில் இன்பம் கொண்டே என் இயேசையா. குறைவேதும் தம்மை தேடி வந்த ஜனங்களிடத்தில் தன்னை அழிந்து போகும் உணவிற்காக தேடாமல் தான் கொடுக்கும் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்று கேட்டோம். நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மறித்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து மரணத்திற்கு பின் அவரோடு கூட பரலோகத்திலே வாழும் அழியாத வாழ்க்கையை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட தெய்வ ராஜ்யத்தில் வாழும் அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620-00-13. அலைபேசி எண் 7598-13-74-41 மற்றும் 94-87-00-74-41. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அழியான வாழ்க்கையின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.